ஹேஷ்டாக் மாநில உரிமை, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்கிய நிதி ஜீரோ என்கின்ற அச்சு காகிதத்தில் நெல்லை மாநகர திமுக மக்களுக்கு அல்வா கொடுக்கும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்வா கொடுக்கும் போராட்டமா? வித்தியாசமாக இருக்கிறதே, ஏன் இப்படி ஒரு போராட்டம் நடத்தப்படுகிறது என்று பலரும் ஆச்சரியத்தை எழுப்பலாம். ஒன்றிய அளவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்னால் அந்த ஊழியர்கள் இரவும் பகலும் பல நாட்கள் வீட்டுக்கு போகாமல் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தின் பின்னால் இருக்கக்கூடிய நார்த் பிளாக்கில் அமர்ந்து பட்ஜெட் தயாரிக்கும் பணிகளில் ஈடுபடுவது வழக்கம். அப்படி தயாரிக்கப்பட்ட வரவு செலவு கணக்குகள் எல்லாம் தாக்கல் செய்ய தயாராகிவிட்டது என்பதை சந்தோஷமாக கொண்டாடும் விதமாக அங்கு அனைவரும் சேர்ந்து அல்வா கிண்டி அனைவரும் பிரித்து சாப்பிடுவது வழக்கம். அந்த வகையில் ஒன்றிய நிதியமைச்சர்கள் அந்த அல்வாவை கிண்டி எடுத்து அனைவருக்கும் கொடுப்பார்கள். ஊழியர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக கொடுக்க வேண்டிய அல்வாவை பட்ஜெட்டிலிருந்து பலன் கொடுக்க வேண்டிய மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நிதியமைச்சர் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் தமிழ்நாட்டில் இந்த அல்வா கொடுக்கும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். எதற்காக அல்வா கொடுக்கப்படுகிறது, என்ன செய்கிறது ஒன்றிய அரசு என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்களும் மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி பகிர்வு விவரங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை, முழுமையாக பகிர்வுகள் சரி செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்ந்து எழுப்பப்பட்டு வரும் கோரிக்கை. அந்த வகையில் தமிழ்நாடு தொடர்ச்சியாக மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் வரி பகிர்வு முறையாக இல்லை என்பதை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்திருக்கிறது. சென்னை மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழையும் வெள்ளமும் ஏற்பட்ட போதும் நாம் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து பல கோடி ரூபாய்கள் கேட்டால் அவர்கள் மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து ஒதுக்கிவிட்டோம் என்று கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்துவிட்டு நாங்கள் அள்ளி கொடுத்ததாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை நிலை அதுவல்ல. இப்போது வரைக்கும் தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து ஒரு பைசா கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படவில்லை. இதையெல்லாம் தமிழ்நாடு தொடர்ச்சியாக கண்டித்துக் கொண்டிருக்கிறது. இதை பற்றி ஆராசா டி ஆர் பாலு உள்ளிட்ட எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்த பொழுது குறுக்கிட்ட இணையமைச்சர் எல்முருகன் ஏதோ விவரத்தை சொல்ல வர, உங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை, யூ ஆர் அன்பிட் டு பி அன் எம்பி, உட்காருங்க என்று ஓங்கி பேசினார் டி ஆர் பாலு. அவர் சம்பந்தமில்லாமல் பேசியதற்காக அன்பிட் என்று சொன்ன வார்த்தையை சாதியை வைத்து குறிப்பிட்டு விட்டார் என்று திரித்து செய்தியை பரப்பி கொண்டிருந்தன கோடி மீடியாவைச் சேர்ந்த ஒரு சில பேர். ஆனால் உண்மையில் உள்ளுக்குள் நடந்த விவரமே வேறு. இதற்கு மறுநாள் தமிழ்நாட்டினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். இதுவரை தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு 5 ஆண்டுகளில் எவ்வளவு நிதி பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ரூபாய்க்கு அதற்கான கணக்கை சொல்லுங்கள் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விக்கு பதிலளித்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு, கேரளா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றிய புள்ளி விவர கணக்குகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 2018-19 ஆண்டில் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது 27 பைசா, 2019-20 ஆண்டில் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது 24 பைசா, 2020-21 தமிழ்நாட்டுக்கு கிடைத்தது 26 பைசா. இப்படி ஒட்டுமொத்தமாக கடந்த 5 நிதியாண்டுகளுக்கும் கணக்கு போட்டு பார்த்தால் சராசரியாக 26 பைசாக்களை தான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கிறது. நாம் 1 ரூபாய் கொடுத்து திரும்ப பெறக்கூடிய தொகை வெறும் 26 பைசா. ஆனால் உத்தரப்பிரதேசமோ 2.5 ரூபாய்க்கும் அதிகமான தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம் 2 ரூபாய் 2 பைசா, ராஜஸ்தான் 1 ரூபாய் 14 பைசா, மத்திய பிரதேசம் 1 ரூபாய் 70 பைசா பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழ்நாடு 26 பைசா, கர்நாடகா 16 பைசா, தெலுங்கானா 40 பைசா, கேரளா 62 பைசா தான் நாம் பெறக்கூடிய தொகையாக இருக்கிறது. ஆனால் ஒன்றிய நிதியமைச்சரோ தமிழ்நாட்டுக்கு நேரடியாக பார்வையிட வந்தபோது கொடுக்கும் தொகையை விட அதிகமாக வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று பச்சையாக பொய் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்பதை நாடாளுமன்றமே அம்பலப்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு நடந்த பிறகும் நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை சரியாகத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று ஒன்றிய நிதித்துறை செயலாளரை அனுப்பி தமிழ்நாட்டில் பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அளவிற்கு ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்திற்கு உள்ளே ஒரு மாதிரியும் வெளியே ஒரு மாதிரியும் ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. இதனைத்தான் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன், இப்போதைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விளையாட்டு மற்றும் இளைஞரின் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா, டி ஆர் பாலு, கனிமொழி, ஆராசா, பி வில்சன், எம் அப்துல்லா என்று அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வளவு காலம் எழுப்பிக் கொண்டிருந்த கேள்விக்கான பதில்
இப்போது கிடைத்திருக்கிறது. அதை ஒன்றிய அரசே இப்போது ஒத்துக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு நாங்கள் குறைவாகத்தான் ஒதுக்குகிறோம், உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாகவும் மத்திய பிரதேசத்துக்கு அதிகமாகவும் ஹிந்தி பகுதிகளுக்கு மட்டும் அதிகமாக ஒதுக்கி கொண்டிருப்பது அம்பலப்பட்டிருக்கிறது. ஒன்றிய நிதியமைச்சர் மன்னிப்பு கோருவாரா என்பதுதான் பலரும் எழுப்பக்கூடிய கேள்வி. இந்த நிதி பகிர்வு விவகாரங்கள் மட்டுமல்லாமல் மாநிலம் நிதி பற்றாக்குறையில் தள்ளாடும் பொழுது நிதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் அந்த நிதியை ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும், அல்லது எப்போது தருவேன் என்றாவது வெளிப்படையாக கூற வேண்டும். மாறாக கைமாற்றாக கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் நாங்கள் ரிசர்வ் வங்கியில் சொல்லி வாங்கிக் கொள்ளுங்கள், திருப்பி கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவது தமிழ்நாட்டை மட்டுமல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தலையில் கடன் சுமையை அதிகரிக்கக்கூடிய அராஜக போக்கு என்பதுதான் பலரும் சுட்டிக்காட்டுவது. இப்படி கடன் சுமையை மாநிலங்கள் தலையில் தள்ளி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. சரி, வெளியில் வேறு யாரிடமாவது கடன் பெற்றுக் கொள்ளலாம் என்று உதவி செய்ய முற்படும் உலக அமைப்புகளிடம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் எப்போதாவது கடன் பெற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அதற்கும் உச்சவரம்பு வைத்திருக்கிறார்கள். அந்த உச்சவரம்பை தாண்டி கடன் பெற முடியாத நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஒன்றிய அரசு உச்சவரம்பை நிர்ணயித்திருக்கிறதே, அந்த ஒன்றிய அரசு உச்சவரம்பை மதித்துக் கொண்டிருக்கிறதா என்றால் அதுதான் இல்லை. இதனை கேள்வி எழுப்பினால் அதற்கு அதிகாரம் இல்லை என்று தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பொருளாதார அறிஞர்கள். அதே நேரத்தில் கேரளா இப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அந்த வழக்கில் தமிழ்நாடும் உங்களுக்கு எல்லா ஆதரவையும் வழங்கும் என்று தெரிவித்தது மட்டுமல்லாமல் இன்றைக்கு டெல்லியில் நடைபெற்று கொண்டிருக்கும் போராட்டத்தில் தமிழ்நாட்டின் சார்பாக பிரதிநிதியாக தமிழ்நாடு முன்னாள் நிதியமைச்சர் மற்றும் தற்போதைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு உரையாற்றி விட்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்கள் அங்கு காந்தி சிலையின் முன்பாக கருப்பு கொடிகளோடும் கருப்பு அட்டைகளோடும் கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கருப்பு சட்டைகளை பார்த்தாலே காத தூரம் ஓட்டம் பிடித்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய அரசு இதற்கு பதில் சொல்கிறதா? பொறுத்திருந்து பார்ப்போம்.